ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் புதினா மல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் செய்கிறதும் ரொம்பவே சுலபந்தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் இதில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்பளவுக்கு பூண்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ மிதமான தேயிலையை வச்சுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் ஓரளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி லைட்டாக கண்ணாடி பதம் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதில் காரத்துக்காக ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு ஆறு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வரட்டும் இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நான் கொஞ்சம் காரமாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி முழுமையாக கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ இது கூட நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன் கூடவே அதில் பாதி அளவுக்கு அதாவது ஒரு கையளவுக்கு மல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரத்துக்கெல்லாம் வதக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இது இந்த மாதிரி கலந்து கொடுங்க போதும் அந்த இலைகள் எல்லாம் சட்டுன்னு நமக்கு சுருண்டு வதங்கி வந்துடும் பாருங்கள் நம்ம சேர்த்த புதினா மல்லி நல்லா சுருண்டு வந்திருக்கு வெங்காயமும் அந்த இலைகளும் ஒரே அளவில் இருக்குது பாருங்கள் இதுதான் நமக்கு சரியான அளவு இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் இதை வதக்கி விட்டால் போதும் தேங்காயை அப்படியே சேர்த்து அரைக்கிறத விட இந்த மாதிரி வதக்கிட்டு அரைக்கும் போது ரொம்ப நேரத்துக்கு சட்னி கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் எல்லாமே முழுமையாக போயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுடுங்க இது கம்ப்ளீட்டாக ஆரட்டும் முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ரொம்ப நைஸாக பேஸ்ட்டு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்ச சட்னியை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க கூடவே மிக்சர் ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க இந்த சட்னிக்கு ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ஓரளவுக்கு திக்காக இருக்க மாதிரியே கரைச்சி எடுத்துக்கோங்க அதுதான் சரியாக இருக்கும் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வெடிக்க விட்டுடலாம் கடுகு உளுந்து வெடிச்சதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு வரமிளகா சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுடலாம் தாளிப்பு பொறிஞ்சதும் இதை அப்படியே சட்னியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுருவோம் ரொம்பவே பர்ஃபெக்டான முறையில் புதினா மல்லி சட்னி நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவனியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ